அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ளே அதுக்கு இவ்வளோ ஆட்டம் தான் தெரியல. அவர் வந்து மனதளவில் தன்னை இன்னமும் ஒரு காவல்துறை அதிகாரியாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். பிரச்சனையே அதுதான். இதுக்கு முன்னால் எவ்வளோ பிஜேபி தலைவர்கள் இருந்தாங்க, யாருமே இப்படி நடந்துகிட்டது கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர் ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர் ஆகிட்டார். ஏலம் விடுறதுன்றது எவ்வளோ கேவலமான ஒரு காரியம், யாரை யார் ஏலம் விடுறது? இது வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம அவர் வந்து மன்னிப்பு கேட்கும் வரையில் கண்டிப்பாக அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்புகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். எவ்வளோ பேரால் இது முடியும் அது கடினமான காரியம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளாம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, நம்முடைய ஊடகங்கள், நம்முடைய முதலாளிகள், நம்முடைய ஊடக அதிபர்கள் சம்மதித்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஆனாலும் நம்முடைய முயற்சியை நாம் தொடர வேண்டும். ஏன்னா எல்லா எல்லைகளையும் அவர் இன்று கடந்திருக்கிறார். நிச்சயமாக இது அனுமதிக்கத்தக்கதல்ல. அன்றைக்கே வந்து அன்னைக்கு நீங்கள் அங்கே செய்தியாளர்கள் இருந்தவர்கள் யாராவது ஒருத்தராவது எந்திரிச்சு அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொல்லுவது தவறு அண்ணாமலை அவர்களேன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணியிருக்கணும். யாராவது ஒருத்தராது ஒரு குரல் கூட அங்கே எழும்பல. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எனவே போனது போட்டோம். இனிமேல் நிச்சயமாக வந்து இது தொடராமல் இருக்கணும்னா நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான் பேசிய பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். அது நடக்கும் வரையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்புகளை செய்தியாளர்கள் புறக்கணிக்க வேண்டும். இதில் வந்து கண்டிப்பாக அரசியல் மதமாச்சரியங்கள் எதுவும் வேண்டாம். பிஜேபியை பிடிக்குது பிடிக்கல, அரசியல் ரீதியாக எதிர்க்கிறவங்க ஆதரிக்கிறவங்க அதெல்லாம் வேறு, நமக்குள்ள 1000 வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் இதை மட்டும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கான தொடக்கமாக இந்த போராட்டம் அமைகிறது. அவர் மன்னிப்பு கேட்கும் வரையில் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த போராட்டத்தை நாம் தொடர வேண்டும். நன்றி, வணக்கம். நான் ஒரு 23 ஆண்டு காலமாக பத்திரிகையாளராக தான் இருக்கேன். இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்களை எத்தனையோ பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்திருக்கு. என் ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருக்கிட்டையும் அவங்கள ப்ரொவோக் பண்ணுற அளவுக்கு எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த சேனல்னு கேட்பாங்க, இல்லை நீங்கள் எந்த பத்திரிகைன்னு கேட்பாங்க, அதோட கடந்து போயிடுவாங்க. இது வந்து இது மாதிரி ஒரு பத்திரிகையாளராக யாருமே கரப்ட்னு சொன்னது கிடையாது. இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாவல்ஸ், அரசியலுக்கு வந்து இதுவரைக்கும் 2 ஆண்டுகள் கூட ஆகலை. அதுக்குள்ளே தமிழக அரசியலும் முழுமையாக அவருக்கு தெரிந்ததாக எனக்கு தெரியல, தமிழக பத்திரிகைகள் பற்றியும் தெரிந்ததாக எனக்கு என்னுடைய அறிவு கேட்டன வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளரை இப்படி ஏளனப்படுத்துவது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலை அவர்கள் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது இன்றைக்கி நேற்று இல்லை, எல்லா கட்டத்துலேயுமே ஒவ்வொரு நம்ம வந்து ரொம்ப காலமாக பொறுத்து இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவருடைய பிஹேவியர் வந்து இதே மாதிரி தான் தாந்தோன்றித்தனமாகத்தான் இருந்திருக்கிறது. இது வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம கண்டிச்சிருந்திருக்கணும். ஆனால் நம்முடைய ஊடகங்கள் அதை செய்யவில்லை. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் நம்முடைய சேனல்ஸும் நம்மளுடைய பிரிண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் எல்லா மீடியாவும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒரு முறையாவது ஒரு தரப்பிலிருந்தாவது ஏதாவது ஒரு கண்டனம் வந்திருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் அது வருத்தம் அளித்திருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா, பிஜேபி வந்து தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸில் சாம்சங் ஃபோன் வச்சு கொடுத்தாங்க. அப்போ அது கரப்ஷன் இல்லையா? பத்திரிகையாளர்களை நீங்கள் இப்படி கேள்வி கேட்க முடியும் என்றால், 200 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஏன் சாம்சங் ஃபோன் கொடுத்தீங்க? அப்போ உங்கள் கட்சி செய்யும் போது அது சரி, மற்றவர்களை நீங்கள் பழி சொல்லுவீர்கள், அல்லது பத்திரிகையாளர்கள் இது மாதிரி இருக்கிறார்கள்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். இது கட்டாயம் கண்டனத்துக்குரியது. அண்ணாமலை அவர்கள் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கட்சி தலைவர் பேசுறதுன்றதோ இல்லை அந்த கட்சி தலைவருக்கு மறுப்பு நம்ம இந்த கேள்வி கேட்கறதுன்றதோ இல்லை. முதல்ல ஒரு கடந்த 7 ஆண்டு காலமாகவே பத்திரிகைக்கு எதிரான இது மாதிரி தாக்குதலை அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கடைபிடிச்சிட்டு இருக்குது. அதாவது அந்தந்த சேனலுக்கு அந்தந்த சேனலுக்கு அப்போசிஷனுக்கு இவங்க இந்த பக்கம் இவங்களோட ஸ்லாண்ட்டு, இவங்களுக்கு இந்த பக்கம் இதுன்ற தொடர் குற்றச்சாட்டுகள், ஏற்கனவே இங்கே நியூஸ் 18 முன்னே நடந்த விஷயங்கள் பதிவு கண்டினியூஸாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா இது மாதிரியான பிரச்சாரங்கள் தொடர்ந்து அவங்க தரப்பிலிருந்து இருந்துட்டு தான் இருக்குது. சரி, இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஓரளவுக்காவது ஒரு தடித்த வார்த்தைகள் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடோடவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கான ஒரு அரசியல் நடைமுறையை ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குறைந்தபட்ச தார்மீகமான அந்த ஒரு எதிர்பார்ப்பு கூட திரு அண்ணாமலை அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது என்பதை அவருடைய வார்த்தைகள் நிரூபித்து கொண்டிருக்கின்றன. அவருடைய தரம் என்ன என்பதை அவர் நிரூபித்து கொண்டிருக்கின்றார். ஊடகவியலாளர்களோ அல்லது பத்திரிகையாளர்களிடமோ அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியாத காரணத்தினால், அவருடைய இயலாமையின் காரணமாக அவருக்கு வாய்க்கு வந்ததை பேசுவது தான் அவர் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றார். முடிந்த அளவிற்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் தவிர்க்கவே விரும்பினாலும் நிறுவனங்களின் காரணமாக, நிறுவனத்திலிருந்து அந்த பாரதிய ஜனதாவிலிருந்து என்ன செய்தி வந்தது, அதுவும் அவர் தலைவராக உட்கார்ந்தது பதில் சொல்வதனால் அந்த பதிலை நாம் பதிவு செய்ய வேண்டிய காரணத்திற்காக அங்கே செல்கின்றோம். ஆனால் குறைந்தபட்சமாக ஒரு நல்ல எதிர்ப்பையாவது காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த
அவருடைய வார்த்தைகள் தள்ளியிருக்கின்றன. ஆகவே இந்த முறை இதை கடுமையாக எதிர்த்து பத்திரிகையாளர் மன்றமும் சரி, அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒன்றுபட்டு தொடர்ந்து இதில் குரல் எழுப்பி பாரதிய ஜனதாவோ அல்லது அதன் தலைமையோ இது தொடர்பான ஒரு மன்னிப்பினை பத்திரிகையாளர்களும் கேட்க வேண்டும் என்பதனை கேட்டு எனது கண்டனத்தை பதிவு செய்ய. மூத்த பத்திரிகையாளர் ராஜதுரை சார், திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் பேசிய பேச்சை திரும்ப பெற வேண்டும். தன் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களிடம் பயிற்சி பெற்று அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பத்திரிகையாளர்களிடமிருந்து வரும் கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை என்பதை தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது தொடர்ந்து பொதுவாக வந்து பத்திரிகையாளர் மீது தொடர்ந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான தாக்குதல் தொடுக்கிறது வந்து வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் முன்னாடி இது அண்ணாமலைக்கு முன்னாடி வந்து இந்த வெப்பன் சப்ளை ஏவுனர் வந்து திரு ஆர் எஸ் பாரதி, அவர் இதே மாதிரியான இதை விட மோசமான ஒரு வார்த்தையை வந்து பத்திரிகையாளர் நோக்கி பயன்படுத்தினார். அவர் ஆரம்பித்து வச்ச புள்ளி தான் வந்து இன்றைக்கி அண்ணாமலை வரைக்கும் நிற்குது. நீங்கள் வந்து இந்த விஷயத்தையும் நம்ம கண்டிக்கலை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பாரதி எந்த அளவுக்கு கண்டிக்கிறோமோ அதே அளவுக்கு அண்ணாமலையும் கண்டிக்கணும், அண்ணாமலை எந்த அளவுக்கு கண்டிக்கிறோமோ அதே அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பாரதியும் கண்டிக்கிறோம். பத்திரிகையாளர்கள் தங்களுடைய பணியை செய்கிறோம் அவ்வளோதானே வெளியே. நம்ம இன்றைக்கி ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கட்சி பத்திரிகையில் வேலை பார்க்கலாம், இல்லைனா வேறு ஒரு இயக்கம் சார்ந்த பத்திரிகையில் வேலை பார்க்கலாம். அவர் பத்திரிகையாளர் அவ்வளோதான். பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் என்றால் அந்த அரசியல்வாதி தன்னுடைய பதிலை சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது அல்லது மறுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. எனக்கு இந்த கேள்வியில் உடன்பாடு இல்லை, நீங்கள் வேறு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லாமல் இல்லையே. அதுக்கு மாறாக வந்து 200 ரூபாயா 300 ரூபாயா 500 ரூபாயான்னு ஏலம் போடுறது அப்படிங்கிற செயல் வந்து ரொம்ப கேவலமானது. திரு அண்ணாமலை இந்த செயலை வந்து தொடர்ந்து செய்வாரானால் அவர் ஏலம் விடுற பணிக்கு செய்யலாம். தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கான தகுதியற்றவரான வரா இருக்கார் திரு அக்கா தமிழிசை அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மிகச்சிறந்த உதாரணம். தமிழக பத்திரிகையாளர்கள் மூலமாக அவங்க வந்து எப்படி தமிழக பத்திரிகையாளர்களை அணுகுனாங்க, இன்றைக்கி வந்து என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து திரு தமிழிசை அக்கா தான் வந்து மிகச்சிறந்த உதாரணம். அண்ணாமலை அவர்கள் அதுபோன்ற ஒரு மேல் நோக்கிய பயணத்தை போகணும்னா பத்திரிகையாளர்களிடம் மரியாதையாக பேசுகிற பண்பை வளர்த்துக்கணும், அரசியல் என்னங்கிறத கற்றுக்கணும். என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்விகள் காரசாரமாக கேள்வி கேட்கலாம், பதில்களும் காரசாரமாக வரலாம், தவறே இல்லை. ஆனால் ஒரு பத்திரிகையாளரை பார்த்து நீ பணம் வாங்கிவிட்டாய் அதனால் தான் இந்த கேள்வி கேட்கிறாய் என்று ஏளனம் செய்வதும் ஏலம் போடுவதும் இதுவரை நான் பார்த்திராத ஒன்று. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து கேள்வி கேட்பவர்களை நோகடித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மீடியா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தவுடனே அழைத்து பேசி நான் பேசிய தவறு என்று கூட மன்னிப்பு கேட்டுக்கிறார்கள். ஆனால் இந்த பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி தருகிறது. இந்தியா முழுமைக்கும் ஆளுகிற ஒரு கட்சியின் ஒரு மாநில தலைவர் இப்படி இருப்பது அந்த கட்சிக்கு அழகல்ல. முதலில் தலைவரை அவர்கள் மாற்றினால் கூட அந்த கட்சிக்கு வந்து உண்மையில் ஒரு நன்றாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலை அவர்கள் வந்து எப்பயுமே என்னன்னா இன்னும் அவருக்கு அதிகாரின்ற நினப்பு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய தோரணையும் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து இப்படி தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் முக்கியமான பத்திரிகையாளர் நம்ம வந்து 2 தடவை நடக்கும்பொழுதே அதை கொஞ்சம் அங்கே கண்டிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அதுவே நம்ம கண்டிக்காமல் விட்டது மிகப்பெரிய தவறாக பார்க்குறேன். அப்புறம் அவர் ஏழை விடுறாருன்றது பார்த்தா அநேகமாக அவர் அதிகமாக இந்த மாதிரி காசு கொடுத்து காசு வாங்கி தான் அவர் அவருடைய பணியை சிறப்பாக செஞ்சுருக்காரு போல். அதனால தான் அவர் ஏழை விட்டுருந்துருக்காரு. பத்திரிகையாளர்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை தோழர் தேவா, மூத்த பத்திரிகையாளர் தோழர் தேவா. தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவமானத்தின் சின்னம் அண்ணாமலைக்கு வணக்கம். அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னால் பேச முடியாது. ஏன்னா அவர் தரப்பில் எப்படி பேசுகிறாரோ அந்த மாதிரி எங்கள் தரப்புலையும் ஒரு ஆள் இருக்காருன்னு நம்ம காட்டணும்ல, இல்லைன்னா நம்ம அமுங்கி போகிற மாதிரி ஆகிடும். அறிவில்லாத அண்ணாமலை ஒன்று பேச கற்றுக்க, இல்லைன்னா ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்க, ஒன்று தமிழக அரசியல் வரலாறை கற்றுக்க, இல்லை தமிழக அரசினுடைய பின்புலம் என்னன்னு கற்றுக்க. பாஜகனுடைய தலைவராக பல பேர் இருந்திருக்காங்க, அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசியது இல்லை. வழக்கமாக உங்கள் ஊரில் ஆட்டு வியாபாரம் பண்ணால் நீங்கள் தரகு வியாபாரம் பண்ணுவீங்கள, அந்த மாதிரி ஏலத்தை மெட்ராஸில் எடுத்து வந்து விடக்கூடாது. அது கரூரில் வச்சுக்கணும், இல்லைனா ஷிமோகாவில் வச்சுக்கணும், மெட்ராஸில் வச்சுக்கூடாது. ஒன்று காசு கொடுத்தா வாங்கின்னு போய் எழுதுகிற ஆட்கள் நாங்கள் இல்லை, அதை நாங்கள் எப்பவுமே விரும்புறதில்லை. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை, இல்லைன்னா நாவினால் எங்களுடைய பேனா குத்தும், இல்லை என்றால் எங்களுடைய பேப்பர் தூக்கி வீசுவோம்.
அண்ணாமலை எங்கும் சென்று விட முடியாது. ஆளுகின்ற கட்சியினுடைய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் அல்லது பொறுப்பு வகிக்கலாம், எல்லா நேரத்திலும் எல்லாரும் எல்லாரையும் காப்பாற்றி விட முடியாது. அண்ணாமலை எங்கு சென்றாலும் அந்த காரை சுற்றி நாங்கள் அடிப்போம். அடிப்பதற்கு எங்களுக்கு தெரியும், திருப்பி அடிப்பதற்கும் தெரியும், எழுதுவதற்கும் தெரியும். அண்ணாமலை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம், பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு கேள். இந்த போராட்டம் நடத்த வேண்டிய இடம் பாஜக அலுவலகமாகத்தான் திட்டமிட்டிருந்தோம். அன்பு தோழர்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த போராட்டம் இங்கே நடைபெறுகிறது. காவலர்களை வைத்துவிட்டு போராட்டத்தை அடக்கிவிடலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம். அண்ணாமலை இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களை நாங்கள் கண்டிப்பாக திருப்பி அடிப்போம், மன்னிப்பு கேட்காத வரைக்கும் திருப்பி அடிப்போம். ஆகையால் சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேள் அண்ணாமலை, இல்லை என்றால் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் நிச்சயமாக நீ இருக்க மாட்டாய். இந்த கண்டனத்தை வலிமையாக 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 நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த தோழர்கள் எப்போதும் எங்களுக்குள் நிறைய பிளவு இருக்கலாம், நிறைய மனக்கசப்பு இருக்கலாம், ஆனால் போராட்டம் என்று வந்துவிட்டால் நாங்கள் ஒரு சேர நின்று எழுப்பி திரும்பினால் எங்களுடைய பலமான அடியை அண்ணாமலையால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆகவே தோழர்களே, எப்போதும் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். அண்ணாமலை பேசியது தவறு, அண்ணாமலை பேசியது தவறு என்பதை உணர்ந்து எங்களிடம் பயங்கரமாக மன்னிப்பு கேட்டால் நாங்கள் அண்ணாமலையை மன்னிக்க தயாராக இருக்கிறோம். இல்லாவிட்டால் அண்ணாமலையை நாங்கள் எங்கு பார்த்தாலும் எங்கள் பேனாக்களால் குத்தி வீசுவோம். நன்றி, வணக்கம். தோழர் அருளர், அண்ணாமலை ஊடகவியலாளர்கள் பற்றி பேசினது ரொம்ப அநாகரிகமானது. அவர் வந்து தன் கட்சியை வளர்ப்பதற்காக எப்படி மூன்றாம் தரமாக பேசுகிறாரோ அதே போல தான் எங்களை போன்றவர்களை ஊடகவியலாளர்களையும் மட்டகரமாக பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக நான் ஊடகத்துறையில் இருக்கிறேன். என்னுடைய பணிக்காக இதுவரைக்கும் நான் யாரிடமும் 1 ரூபாய் கூட பெற்றுக்கொண்டதில்லை. நான் மட்டுமல்ல, என்னை போன்று இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலாளர்களுமே அப்படித்தான். ஆனால் அண்ணாமலை இது தெரியாமல் மிக மோசமாக பேசுகிறார். அவர் பேசிய வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் பாஜக அவர் தலைமையேற்றிருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலும் அவர் குடியிருக்கக்கூடிய வீட்டின் முன்னாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வணக்கம். தோழர் ஆசிப், தோழர்களே, அண்ணாமலை வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சியின் தலைவர் போல் நடந்து கொள்ளவில்லை. அவர் வந்து கமிஷன் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட் மாதிரி தான் அவருடைய போக்கு அன்னைக்கு இருந்தது. அறிவாலயத்தில் வந்து போய் எல்லாம் காசு கொடுப்பாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ கேவலமான விஷயம். பத்திரிகையாளர் பார்த்து இந்த மாதிரி கொச்சைப்படுத்துவது என்பது ரொம்ப மோசமான செயல். அண்ணாமலை அவர்கள் இனிமேலாலும் திருந்துவார் என்று நினைக்கிறோம். அந்த போலீஸிலே தொடர் மணி சொன்ன மாதிரி, ஷபீர் சொன்ன மாதிரி ஒரு தேடிகர் மெத்தேடு ஒன்று இருக்குது. அந்த மெத்தடை வந்து பத்திரிகையாளர்கிட்ட கடைபிடிக்கிறது என்பது மிக மோசமான செயல், கேவலமான அருவறுக்கத்தக்க செயல் அது. இதை நாங்கள் வன்மையாக கண்டுகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஏதோ பாஜக எதிராக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் இல்லை. அண்ணாமலை சொன்ன கருத்துக்காக அவருடைய அதை எதிர்ப்பு காட்டக்கூடிய நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம். அவர் படித்தவர், பண்பாளவர், அரசியல் எப்படியானால் அவர் நடத்தி கொண்டு போகலாம். ஆனால் ஆரம்ப காலம் முதல் அவர் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பத்திரிகையாளர்களை குற்றம் சொல்வதே அவருக்கு வேலையாகிவிட்டது. இது வந்து பத்திரிகையாளர்கள் மனதை மட்டும் புண்படுத்தவில்லை, பொதுமக்களும் முகம் சுளிக்கும் அளவுக்கு வந்து அவருடைய பேச்சு இருக்கிறது. நிச்சயமாக வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்கும் வரை எங்களுடைய அத்தனை குரல்களும் ஒலிக்கும். நன்றி. மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஜேம்ஸ் அவர்கள். அன்பார்ந்த பத்திரிகையாளர் நண்பர்களே, கடந்த 3 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்கள் மீதான அடக்குமுறைகள் தமிழகம் முழுவதும் பெரிய போராட்டமாக எழவில்லை. அதன் காரணமாகத்தான் அண்ணாமலை எப்பொழுதும் பத்திரிகையாளர்களை சாதாரண கூலிகளை பார்த்து இன்னைக்கு சொல்றார். இது வந்து நாளைக்கு என்ன ஆகும்னா, இது ஒரு பாசிசத்தினுடைய அடிப்படை விஷயம். சாதாரண பத்திரிகையாளர் நேரடியாக மக்களிடம் போகும்போது இவர்கள் காசு வாங்குகிறார்கள், இவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்கின்றது. நாளைய தினம் மக்களை நமக்கு எதிராக தூண்டிக்கிடக்கூடிய முக்கியமான விஷயம். ஆகவே இங்கே தோழர்கள் வந்து தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் உரிமைக்காக எழுகிறார்கள் என்று அடுத்து நிரூபிக்கக்கூடிய முறையிலே நாம் திரள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் மதி.